தமிழகத்திலேயே கண்ணியம் என்கிற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய பெருமைக்குரிய ஒரே தலைவர் நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள்தான். அவருடைய பெயருக்கு முன்னாலே அமைந்த கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் என்பது இருக்கிறத அது வெறும் அடைச்சொல் அல்ல, மாறாக காரண பெயர் என்றே சொல்ல வேண்டும். கண்ணியம் என்று சொன்னால் காயிதே மில்லத், காயிதே மில்லத் என்றால் கண்ணியம். நெடிதுயர்ந்த தோற்றம், பாசத்தை பொழிகின்ற காந்த கண்கள், அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் அவரிடத்தில், ஒரு காந்த சக்தி, மேக்னெட்டிக் பவர், மேக்னெட்டிக் பவர் ஆஃப் டைனமிசம், அது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களிடம் இருந்தது. தந்தை பெரியாரின் பேரன்புக்கும் பேரறிஞர் அண்ணாவின் பாசத்துக்கும் எனது மட்டற்ற மதிப்புக்கும் உரியவரான கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் நினைவை போற்றி இந்த படம் தயாரிக்கப்பட்டது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது பொன்விழா கண்ட புதுக்கல்லூரி, பல அறிஞர்களையும் கலைஞர்களையும் அள்ளித்தந்த கல்விச்சாலை. தென்னிந்திய முஸ்லிம் கல்விச் சங்கத்தால் 1951 தொடங்கப்பட்டது. இதன் உருவாக்கத்துக்கு அடித்தளமிட்டவர் காயிதே மில்லத். கல்லூரியின் வளர்ச்சிக்காக 1953 மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து லட்சக்கணக்கில் நிதி திரட்டியவர். அவரது கல்வி சேவைக்கு சான்றாக எழுந்து நிற்கின்றன புதுக்கல்லூரி கட்டடங்கள். அதன் நிழலில் கற்கும் மாணவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இந்த படத்தில் இருக்க தலைவர் யார்? முகமது அலி ஜின்னா நினைக்கிறேன். நாவூர் மீரான். ஜே எம் சாலிம் நினைக்கிறேன். இது பாளை முஸ்லிம் அனாதை நிலையம். ஆதரவற்றோரை அணைத்துக் கொள்ளும் அன்பு இல்லம். காயிதே மில்லத்தின் ஆதரவால் வளர்ந்த சேவை மையம். அவரது வாழ்க்கை வரலாற்றை தொகுத்தளித்த நிறுவனம். காயிதே மில்லத்தின் நினைவில் இயங்கும் இந்த நிலையத்தின் குழந்தைகள் கூறுவதை கேட்போம். இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? எம் என் அத்துர் ரஹ்மான். இந்த படத்தில் இருக்க தலைவர் யாரு? இந்த படத்தில் இருக்க தலைவர் யார்? பெரியார். தூத்துக்குடி மாவட்டம் கேம்பலபாத். ஆக்டிங் கவர்னராக இருந்த கேம்பலிடம் பரிந்துரைத்து புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா பெற்று இந்த ஊரையே உருவாக்க காரணமாய் இருந்தவர் காயிதே மில்லத். கேம்பலபாத்தின் இன்றைய தலைமுறை என்ன சொல்கிறது? இந்த படத்துல இருக்கிறது யார் தம்பி? தெரியலையே. பேர் தெரியல, பார்த்த மாதிரி அனுபவ பார்த்திருக்கேன். நாகூர் அனுபவ பார்த்திருக்கேன். நாகூர் அனுபவ பார்த்திருக்கேன். Thank you.
பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா பூகம்ப நிலத்தில் பூத்திட்ட பூ போல் ஜம்ஜம் கிணற்றில் ஊற்றெடுத்த நீர் போல் மாறாது போல் வாழ்ந்து வரலாற்றை மறக்கலாமா பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா திருமணத்தின் போதும் கதராடை அணிந்தார் ஏழை பக்கம் இருந்தார் ஏழை என வாழ்ந்தார் எதிரிகளே இல்லா களம் ஒன்று கண்டார் தன் மானம் குறையாமலே அவராக இருந்தார் அரவணைக்கும் பண்பாட்டில் அனைவரையும் வென்றார் பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா கோராமல் மக்களவை சென்றார் அறநெறிகள் பலவும் அரசியலில் வகுத்தார் தமிழ் மொழியின் பெருமையை தலைநகரில் ஒலித்தார் கண்மூடும் வேளை வரை கண்ணியத்தை காத்த வரியோரின் துயர் நீக்கவே வாழ்நாளை ஈழ்ந்தவரே நாயகத்தின் வழியில் என்னாலும் நடந்தார் நாணயத்தின் மறுபெயரை அவர் வாழ்ந்து மறைந்தார் பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா பூகம்ப நிலத்தில் பூத்திட்ட பூ போல் ஜம்ஜம் கிணற்றில் ஊற்றெடுத்த நீர் போல் மாறாது போல் வாழ்ந்த வரலாற்றை மறக்கலாமா பூக்கள் தந்த சோலை ஒன்றின் வேரை மறந்து போகலாமா வானம் தந்த பெருமழையை வாழும் பயிர்கள் மறக்கலாமா காயிதே மில்லத் மணிமண்டபம் காயிதே மில்லத் பாலம் பாடநூலில் பாடம் பேரவையில் படம் பள்ளி வாசல்கள் கல்லூரிகள் சாலைகள் என்று திசைகள் எங்கும் தெரிவதே அவர் பெயர் சமுதாய தலைவர் ஒருவர் சரித்திர நாயகர் ஆனதே முன்னெப்போதும் இல்லாத வரலாறு முஸ்லிம் சமுதாயம் பெற்ற பெரும் பேறு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு சிறந்த வரம்
கண்ணியமிக்க காயிதம் இல்லத்தவர்கள் தலைவராக கிடைத்தது. பெருந்தலைவர் காயிதம் இல்லத்தவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் மிக உயர்ந்த கண்ணியமிக்க அரசியல் தலைவராக விளங்கினார். ஒரு சிந்தனை சுரங்கமாக அவர் வாழ்ந்தார்கள். நாட்டு நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவராக திகழ்ந்தார்கள். A man with very clean records. தனி வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவரை பற்றி குறை சொல்வதற்கு ஒன்று கிடையாது. அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல்வாதிகளுக்கு காயிதம் இல்லாதவருடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். தாமிரபரணி ஓடும் திருநெல்வேலியில் பேட்டை என்னும் ஊரில் 1896 ஜூன் திங்கள் 5ஆம் நாள் பியாக்கான் ராவுத்தர் முஹியத்தீன் ஃபாத்திமா தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தார் காயிதே மில்லத். முகம்மது இஸ்மாயில் என்பதே இயற்பெயர். ஆனால் காயிதே மில்லத் என்ற அடைமொழியே பின்னாளில் அவரது பெயராக மாறிப்போனது. காயிதே மில்லத் என்னும் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்றுதான் பொருள். ஆனால் அந்த மில்லத் என்ற சொல் இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டும் குறிக்கக்கூடிய சொல்லாக அது அமையவில்லை. சமுதாயம் என்றால் நாட்டில் வாழும் அத்தனை மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி காயிதே மில்லத் என்ற சிறப்பு பெயரை அவர்கள் பெற்று திகழ்ந்தார்கள். காயிதே மில்லத் என்ற இந்த சொற்றொடர் சமுதாயத்துடைய வழிகாட்டி என்ற பெயரை பொருளை கொண்டிருக்கிறது என்றால் சமுதாயத்துடைய உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு காயிதே மில்லத் அவர்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்டவில்லை, சமுதாயத்தோடு நடந்து சமுதாயத்தோடு இணைந்து சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து சமுதாயத்துக்கும் தனக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இரண்டர கலந்து விட்டிருக்கிற ஒரு தலைவராக இருந்து ஒவ்வொரு துறையிலும் சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்காக வழிகாட்டிய பெருமை காயிதே மில்லத் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காரணத்தினாலேதான் வரலாற்றில் இன்றைய தினம் முகமது இஸ்மாயில் என்ற பெயரெல்லாம் மறந்து போய் மறைந்து போய் காயிதே மில்லத் என்ற அந்த பெயருக்கு உரியவர் அவர்தான் என்ற ஒரு வரலாற்றின் நிலையை நாம் பார்க்கிறோம். காயிதே மில்லத் 7 வயது சிறுவனாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். காயிதே மில்லத்துடன் பிறந்த 3 சகோதரர்கள் 1 சகோதரி என 5 குழந்தைகளையும் வளர்த்தெடுக்கும் குடும்ப பொறுப்பு 25 வயதேயான அந்த விதவை தாயின் மீது விழுந்தது. தொடக்கத்தில் இஸ்லாமிய அடிப்படை நெறிகளை அறிந்து கொள்வதற்காக காயிதே மில்லத்தை அவரது தாயார் பேட்டையில் உள்ள மதரசாவுக்கு அனுப்பினார். إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا. அன்றைய சூழலில் முஸ்லிம்களிடம் ஆங்கில கல்வி கற்பது ஹராம் என்ற எண்ணமே மேலோங்க இருந்தது. எனினும் முற்போக்கு சிந்தனையுடைய காயிதே மில்லத்தின் தாயார் தமது குழந்தைகள் அனைவரும் ஆங்கிலம் கற்பதற்கு ஏற்பாடு செய்தார். பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்ச் மிஷன் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே சென்று பயின்று வந்தார் காயிதே மில்லத். திருநெல்வேலியில் பள்ளிப்படிப்பு முடிவடைந்ததும் 1919ஆம் ஆண்டு மேல் படிப்புக்காக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இணைந்தார் காயிதே மில்லத். சென்னை தம்புச்செட்டி தெருவில் இயங்கி வந்த மிகப்பெரும் தோல் ஏற்றுமதி நிறுவனமான ஜமால் முஹைதீன் கம்பெனியில் உதவியாளராக வாழ்க்கையை தொடங்கினார் காயிதே மில்லத்.
திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் அந்த நிறுவனத்தின் பங்குதாரராக உயர்ந்தார். தென்னிந்திய தோல் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்றார். அவர் அங்கும் வகிக்காத சங்கமே இல்லை என்ற அளவுக்கு வளர்ந்தார். ஜமால் முஹைதீன் கம்பெனி பங்குதாரர்களில் ஒருவரான ஜமால் முகமது அப்துல்லா சாஹிப் காயிதே மில்லத்தின் நிர்வாக திறமையால் ஈர்க்கப்பட்டார். அவர் தனது மகள் ஜமால் ஹமீதா பீவியை காயிதே மில்லத்துக்கு மணமுடித்து வைத்தார். தஞ்சை ஆடு துறையில் 1923 நவம்பர் 19 அன்று காயிதே மில்லத்துக்கு திருமணம் நடைபெற்றது. காயிதே மில்லத்தின் நெருங்கிய உறவினரான ஜமால் முகமது சாஹிப் காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். காந்தியடிகளின் நேசத்துக்குரியவராகவும் விளங்கினார். கிலாபத் இயக்கத்திற்காக காந்திஜி பல நன்கொடைகளை தென் தமிழகத்திலே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் ஒரு பிளாங்க் செக் என்று சொல்லக்கூடிய நிரப்பப்படாத ஒரு செக்கை கொடுத்து நீங்கள் தொகையை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காந்திஜியின் மேல் அதிக பாசம் கொண்டிருந்தார். தேசிய இயக்கத்தின் மேல் பாசம் கொண்டிருந்தார். பழுத்த தேசியவாதியான ஜமால் முகமது சாஹிப் 1936 நடைபெற்ற சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்டார். அப்பொழுது இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டுமன்றி அனைத்து மக்களாலும் மதிக்கப்பட்ட காஜி எம் ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸ்காரர்களாலேயே தோற்கடிக்கப்பட்டார். போட்டியாளராக அவருக்கு எதிராக நின்றவர் டி கிருஷ்ணமாச்சாரியார். அவர் ஒரு உயர்ஜாதிக்காரர். உயர்ஜாதிக்காரர் என்கிற ஒரே காரணத்தினால் ஜாதி ஓட்டுகளை பெற்றவராக டி கிருஷ்ணமாச்சாரியார் வெற்றி பெறுகிறார். ஜமால் முகமது சாஹிப் தோல்வியடைகிறார். சுருக்கமாக சொன்னால் ஜாதி வெற்றியடைகிறது, தேசியம் தோற்றுப்போகிறது. சூழ்ச்சியால் ஏற்பட்ட தோல்வி ஜமால் முகமது சாஹிபை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியது. முகமது அலி ஜின்னாவின் தலைமையிலான அகில இந்திய முஸ்லிம் லீக்கில் இணைவது குறித்து அதுவரை சிந்தித்துக்கூட பார்க்காத ஜமால் முகமது சாஹிப் காங்கிரஸிலிருந்து விலகி முஸ்லிம் லீக்கில் இணைந்தார். ஜமால் முகமது சாஹிபு அவர்களோடு சேர்ந்து காயிதே மில்லத் அவர்களும் முஸ்லீம் லீக்கிலே சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார்கள். உயர்சாதி இந்துக்கள் அல்லது மேலாதிக்க சக்திகள் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை, சிறுபான்மை மக்களை வெறும் அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர உரிய மதிப்பளிக்கவில்லை என்பதை உணர்கிற நிலையில்தான் இந்த தலைவர்கள் காங்கிரஸில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1938 முஸ்லீம் லீக் இயக்கம் அது வேரூன்றிய போது அன்றைக்கு தமிழ் மாநிலத்துக்கு தலைவராக ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் சென்னை மாவட்டத்துக்கு தலைவராக கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களும் பொறுப்பேற்றார். 1941 சென்னையில் ஜின்னாவின் தலைமையில் நடைபெற்ற அகில இந்திய முஸ்லீம் லீக் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் காயிதே மில்லத். பின்னர் முஸ்லீம் லீக்கின் தமிழ் மாநில தலைவராக பொறுப்பேற்ற அவர் 1946 சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தேர்தலில் முஸ்லிம்களுக்கான 29 தொகுதிகளையும் கைப்பற்றி வரலாற்று சாதனை புரிந்த காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். தமிழகத்தில் இருந்த சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். மிகப்பெரிய சாதனை என்று கூற வேண்டும். அவர் மீது எதிர்க்கட்சியினருக்கு இருந்த நம்பிக்கை, அவர்கள் வைத்திருந்த அவரிடம் இருந்த மதிப்பு, இதுதான் அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கி. சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சியின் தலைவராக அவர்கள் இருந்திருக்கின்றார். பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் பாராட்டப்படுகின்ற முறையிலே ஏன் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி அவர்களை பாராட்டும் முறையில் அவரை சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கின்றார். ஒருங்கிணைந்த இந்தியாவில் முஸ்லிம்களின் அரசியல் சமூக பொருளாதார நலன்களை இலக்காக கொண்டு 1906 டிசம்பர் திங்களில் தொடங்கப்பட்ட அரசியல் இயக்கம்தான் அகில இந்திய முஸ்லீம் லீக்.
1886 ஆண்டு அமைக்கப்பட்ட முஸ்லிம் கல்விச் சங்கத்தின் நீட்சியே அகில இந்திய முஸ்லிம் லீக் என்பதால் முஸ்லிம் லீக்கின் தலைமை பொறுப்புகளை அறிஞர்கள் பலர் அலங்கரித்தனர். அறிவு கூர்மையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைமையின் மூலம் முஸ்லிம்கள் ஏராளமான உரிமைகளை வென்றடைந்தனர். இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதை முதல் முதல்ல பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் தான். 1909 அப்போது தொகுதியே கூட மகமுடன் நான் மகமுடன் என்றுதான் இருந்தது. இந்துங்கிறதோ மற்றதோ கிடையாது. இது பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. இங்கே 1909 முதல் முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி என்பது தவிர அரசு பதவிகளிலும் அமைச்சரவையிலும் இடஒதுக்கீடு என்பதும் இவைகள் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு மத்திய அளவிலும் மாநில அளவிலும் ஒரு அதிகாரி என்பதும் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு நிலை இருந்தது. முஸ்லிம்களின் எழுச்சியும் வளர்ச்சியும் காங்கிரஸில் மேலோங்கி இருந்த சில வகுப்புவாதிகளின் கண்களை உறுத்தியது. அரசியல் அரங்கில் முஸ்லிம் லீக்கை வீழ்த்தும் வலைகள் பின்னப்பட்டன. முஸ்லிம்களின் நலன் காக்கும் கோரிக்கைகள் ஒதுக்கப்பட்டு சமூகத்தை ஒடுக்கும் நிலை துளிர்விட்டது. மாறிவந்த இந்த சூழல்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக காலமெல்லாம் களமாடிய முகமது அலி ஜின்னாவை கலங்க வைத்தது. முஸ்லிம்களின் நலன் காக்க தனி ஒரு தேசமே தீர்வு எனும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பாகிஸ்தான் கோரிக்கை வலுப்பெற்றது. 1947 ஆகஸ்ட் 14 நாள் இந்தியா இரண்டாக பிளவுபட்டது. பிரிவினைக்கு பின் இந்திய முஸ்லிம்களின் இருப்பே கேள்விக்குறியானது. வட இந்தியா முழுவதும் வீசிய நெருப்பு அலைகளின் ஊடாக முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பற்றி பரவியது. பிரிவினைவாத பழி சுமந்தவர்களாக முஸ்லிம்கள் தனித்து விடப்பட்டனர். முஸ்லிம் லீக்கின் பெயரை கூட உச்சரிக்க முடியாத நிலை உருவானது. வடநாட்டிலே முஸ்லிம் லீக் என்ற அமைப்புகளை எல்லாம் கலைத்து விட்டார்கள். கேரளா தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா இடங்களிலும் எம்பிகள் எம்எல்ஏக்கள் முஸ்லிம் லீக் பெயரை வைத்திருந்தவர்கள் எல்லோரும் கட்சிகளை கலைத்து விட்டார்கள். பல கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டார்கள். இஸ்லாமிய சமூகத்திலேயே பற்றுடைய சில பெருமக்கள் கூட இந்தியா பாகிஸ்தான் பிரிவு காரணமாக ஏற்பட்ட